ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நெத்துளி குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா கரைசி வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ அடுப்பு பற்ற வச்சு மண்பானை வச்சுக்கலாம். மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வசத்தோடனே வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வணக்கிடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினே காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் நல்லா எண்ணெயில் வச்சு இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் நல்லா காயில் போட்டதுக்கப்புறம் புளி கரசனை புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து எங்கள் தண்ணி அளவாக கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதிஞ்சிடுச்சு, நல்லா கொதிட்டு குழம்பு இன்னும் கொதிக்கட்டும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம களியை நல்லா கழுவி வச்சுருந்த நெத்திலி சேர்த்துக்க போகிறோம். நெத்திலி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நெத்திலி நல்லா கொதிஞ்சிருச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.